யாகினி சொன்னாங்க தமிழ்நாட்டுடைய இந்த பேறுகால இறப்பு வந்து இன்னைக்கு இந்தியாவோட முன்னோடி மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. அது வந்து அது குழந்தை பிறக்கும் போது தாய்மார்கள் இறந்து போறது வந்து தமிழ்நாட்டில் கம்மி. இதுக்கு எப்படி கலைஞர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் காரணமாக இருந்தார்னு நான் ஒரு சின்ன அனலைஸ் மாதிரி பண்ணோம்னா பிரமிப்பா இருக்கு. 1970கள் வரைக்கும் தமிழ்நாட்டில் 1,000,000 பிரசவம் நடக்கும்போது 10,000 தாய்மார்கள் இறந்து போறாங்க, 1,000 பேர் இறந்து போறாங்க. இன்னைக்கு 1,000 தான், அதாவது 1,000,000 பேர் பண்ணால் அதில் 1,000 பேர் தான் இறக்கு 1,000 பேர் இறக்குற அளவுக்கு தமிழ்நாட்டுடைய அந்த பேறுகால இறப்பு வந்து குறைஞ்சிருக்கு. ஏன் பிரசவம் நடக்கும்போது தாய்மார்கள் இறந்து போகிறாங்க? அது முக்கியமான காரணிகள்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இரத்த சோகை, பேறுகாலத்தில் நடக்கக்கூடிய உதிரப்போக்கு, அதிகப்படியான உதிரப்போக்கு, அப்புறமா அந்த பிரசவத்தின் போது வரக்கூடிய ஏற்படக்கூடிய வலிப்பு, ஹாஸ்பிட்டல் போகிறது சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது, இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். கலைஞர் வந்து இந்த இரத்த சோகை இதெல்லாம் ஏன் வருது, இதை எப்படி அரெஸ்ட் பண்ணலான்றது ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கலைஞர் வந்து அவருடைய சமூக நல திட்டங்கள் மூலமாக அரெஸ்ட் பண்ணியிருக்கார். இந்த ஸ்கூலில் வந்து இலவச காலணிகள் கொடுத்தார் கலைஞர். காலணிகள் கொடுக்கறதுனால என்ன நன்மை கிடைச்சிது? செருப்பு போகிறதுனாலன்னா கொக்கி புழுக்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ரத்த சோகை தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலேயே மிக கம்மியான, கொக்கி புழுக்கள் மூலம் ஏற்படுற ரத்த சோகை வந்து தமிழ்நாட்டில் கம்மி. கால் வழியாக புழு ஏறி அது வந்து ரத்த சோகை ஏற்படுத்தும். அவர் அந்த செருப்பு கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தமிழ்நாட்டில் வந்து அந்த கொக்கி புழுக்களுடைய பாதிப்பு வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து புழு எதிர்ப்பு மாத்திரைகள், இந்த பூச்சி மருந்து மாத்திரைகள்னு சொல்லிட்டு ஸ்கூல் பசங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய ப்ளஸ் இரும்பு சத்து மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்றதுனால இந்த பிரசவத்தை தாங்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்பது தாய்மார்களுக்கு வந்து இயற்கையாகவே வளர ஆரம்பிச்சிருது. நீங்கள் பேச வச்சுருந்தீங்களா, பரவாயில்ல விடுங்க. நீங்கள் ரொம்ப ஆர்வமாக ஆமாம் பண்ணும்போது சரி. ஸோ இது வந்து ஒரு இதுவில் போகுது. ரெண்டு திட்டம் அவர் இதுக்கு மறைமுகமாக வந்து நேரடியாகவும் மறைமுகமாக ஒன்று இருக்குது. ஒன்று வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகை திட்டம். அந்த திட்டத்துக்கு வந்து அவர் ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாரு. பார்க்கலாம், சும்மா கல்யாணம் பண்ணால் காசு கொடுக்குறாங்க, இப்போ ஓட்டுக்கு பண்ணுறாங்கன்னு ஒரு இது தோணலாம். இது பின்னால் இருக்கிற அந்த, அதனால் அவர் நிறைய கலைஞருக்கு எத்தனையோ பட்டம் கொடுக்குறாங்க. எனக்கு வந்து அவர் டாக்டர் கலைஞர்னு கூப்பிட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு சமுதாய டாக்டர். அவர் என்னென்னா இந்த மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டத்தில் வந்து அவர் நிபந்தனைகள் செக் பாயிண்ட், பொண்ணுக்கு வந்து 18 முடிஞ்சிருக்கணும், 18 முடிஞ்சது தான் இந்த அமௌண்ட்டு கிடைக்கும், 10வது படிச்சிருக்கணும், பாஸு ஃபெயிலியர் கூட இல்லை, இல்லை 8 இப்போல்லாம் கொஞ்சம் ஏற்றிட்டாங்க, ஆரம்பிக்கும் போது 8வது எல்லாம் ஏற்றிட்டாங்க, இப்போ +2 வரைக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இல்லை காலேஜ்லாம் இல்லை, +2 வரைக்கும் ஸ்கூல் முடிச்சிருக்கணும். ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ணுற வரைக்கும், கல்யாணம் பண்ணுறதுக்காவது பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சாங்க தமிழ்நாட்டில். ப்ளஸ் வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா இந்த தடைப்பட்ட பிரசவம்னுவாங்க, அதனாலே உயிரிழப்புகள் ஏற்படும். தடைப்பட்ட பிரசவம் எது? தடைப்பட்ட பிரசவம்னா ஒன்றும் இல்லை, தாயோடைய குறுக்கு பகுதி வந்து சிறுத்திருக்கும், சிசுவோடைய தலைப்பகுதி வந்து பெருசாக இருக்கும். இது வந்து டீனேஜ் கல்யாணங்களில் வந்து நிறைய இருந்தது. இந்த 18 அப்புறமா கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா, இப்படி பண்ணும்போது அந்த தடைப்பட்ட பிரசவம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்பவே கம்மியாச்சு. இது ஒரு இது 18 முடிஞ்சதாக கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு அந்த அந்த திட்டத்துக்காக, திருமண உதவி திட்டத்துக்காக. அடுத்தது வந்து அவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவித்தொகை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். 6,000 இருந்தது, 2006 வந்து அதை வந்து 12,000 ஆக்கினார். ஸோ அந்த 12,000 என்னென்னா அதுக்கும் ஒரு நிபந்தனைகள்லாம் வச்சாங்க. எப்படி வச்சாங்கன்னா 7வது மாதத்தில் 4,000 கொடுப்பாங்க கவர்மெண்ட்டு, குழந்தை பிறந்த உடனே இன்னொரு 4,000 செகண்ட் ரிலீஸு, குழந்தைக்கு முத்தடுப்பு ஊசி MMR போட்டதுக்கு அப்புறமா தான் அடுத்த 4,000 மூணாவது இது. ஸோ இது வந்து இது எப்படி பழக்கப்படுத்திருக்குன்னா ஒரு தாய் சேய் இரண்டு பேருமே அந்த பேறு காலத்தில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டருடைய ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும், அவங்களுடைய முறையான சிகிச்சை கிடைக்கணும், அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக மிளறணும். இந்த மூணுமே வந்து அந்த திட்டத்தில் கவர் பண்ணார். 10,000 பேர் வருஷத்துக்கு இறந்துட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் 1970 வரைக்கும், 10,000 தாய்மார்கள், இன்று வந்து இது 1,000 தாய்மார்களாக குறைஞ்சிருக்கு. 9,000 தாய்மார்கள் தமிழ்நாட்டிலே பிரசவத்தின் போது இறக்குபடி இழப்பு வந்து குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தலைவர் கலைஞர் அவர்கள் காரணமாக இருந்தார். ஐயா சொன்னார் இந்த கண்ணொளி திட்டம் வந்து, இது வந்து அவர் கொண்டு வந்த திட்டங்களே இது ஒரு மிக சிறப்பான திட்டம். இது வந்து
அது என்னன்றது சொல்லிடுறேன் நானது.